தத்்புருஷ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி அம்மாவாசை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் பரணி அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை அம்மாவாசை திதியாகவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரமும் தனவரமும் அதிகரிக்கும் அரசியல் ரீதியான வகையில் ஈடுபாடு ஒரு சில பேருக்கு உருவாகும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிக்கு விண்ணப்பித்த அல்லது அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் செய்தி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவதானிய தோசையும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லரசு விநாயகர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ரிஷப ஐஷபராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் தன லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நாட்டிய நடன சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய திருப்பு முனைகளும் திடீர் பிரபல்யங்களும் அதிகரிக்கும் கடந்த கால கடன் தொழில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வி வேள்வி அல்லது சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டி கடற்கரவங்களும் ட்ரை நேச்ச கடற்கரவங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்து பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திரைகடல் ஓடி திரவையும் தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேகத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பொதுவாகவே கப்பல் துறை சம்பந்தப்பட்ட விமான பணிப்பெண் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானமும் அதே சமயத்தில் இருக்கிற உத்தியோகத்திலிருந்து பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிஞ்சவன் சாதிப்பான் முடியாதவன் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆயிரத்து என் விநாயகர் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்களை அடியோடு விளக்கி இஷ்டப்பட்டு அதாவது அதிர்ஷ்ட காலங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலங்கள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிலேயே வாக்குவாதம் இருந்தால் கூட வாழ்க்கைக்கு தேவையான ஒற்றுமையும் வாழ்க்கைக்கு தேவையான ரசிப்புத்தன்மையும் வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு தேவையான கௌரவத்தோடு கூடிய ஒரு அரவணைப்பும் அதிகரிக்கும் நீண்ட நாள் புத்தரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்தரப்பேர் உருவாகும் நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு சில சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன் அம்மன் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் திடீர் வெகுமானங்களை சந்திக்க முடியும் பெண்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து சமூகப்பற்றோடு கூடிய ஒற்றுமை மிகுதியாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் தாமதம் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத ஒரு சூழலை கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல சூழலில் இருந்த உங்களுக்கு எட்டுத்துக்கும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமாக நிதானமாக கையாண்டு மிகப்பெரிய தன லாபங்களை சந்திக்க முடியும் கலை சார்ந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கார் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சுக்குர யோகத்தோடு இருக்கிறதுனால கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கௌரவம் அதிகரிக்கும் காய்கறி விற்பனையில் உள்ளவர்களுக்கு கௌரவத்தோடு கூடிய காசு பணம் மிகுதியாகும் பொதுவாகவே எந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதையில் காய்கறி விற்கிறோம் அப்படிங்கிறத அந்த நிலையில்லாமல் வியாபாரம் செய்கிறோம் அப்படிங்கிறத விட நிலையான ஒரு இடத்துல நிலையான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சுாக அமையக்கூடிய அமைப்பாக இன்றைய நாளுக்கான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய இன்றைய நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என் விருச்சய ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டால் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் தனுசு ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் படிப்பு சம்மந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள மாணவர்களுக்கு மனம் ஈடுபாடு படிப்பில் நாட்டம் அல்லது படிப்பில் பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு வந்து பண்பாடு சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அக்கறை அதிகரிக்கும் பொதுவாகவே குடும்பத்தில் நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையில் உள்ளவங்க வந்து அந்த மருத்துவ துன்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பயம் இல்லாத ஒரு வாழ்வை வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாடுகளால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு மிகப்பெரிய சூட்சமத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய லாபங்களையும் சேமங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சாதாரணமாக தவிடு விற்கிறா இருந்தாலும் சரி அரிசி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி தகரத்தை விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி தன்மானத்தோடு கூடிய தனவரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக சூழல் இருந்துகிட்டு இருக்குது பழைய பேப்பரை பொறுக்கி பழைய பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அல்லது பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்கள் கூட பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ பாஷான நவகிரகம் அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் இ எக்ஸ் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால படபடப்பு அதிகரிக்கும் ஆனால் அதற்கு தகுந்த பண வரவும் மிகுதியாகும் கிடைக்கிற சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி சந்தோஷமான ஒரு சாத்தியமான பண வரவுகளை சந்திக்க முடியும் நிலையில்லாத மனுஷனுக்கு கூட நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும் பணியிட பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில கூட மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புதம் மருந்து சிரிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமே இல்லாத பண வரவுகளையும் பக்குவமான ஒரு பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கல்வன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விஷயத்தை உள்ள நமக்கு வந்து ஒரு ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்